ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் விடிகாலம்புற நேரத்துல லங்கையோட தெருக்கள்ல அனுமன் உலாவின்றிருந்தார். அப்போ ஒரு வீட்ல இருந்து ராமநாமம் கேக்குறது. ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியம். ராமநாமம் சத்தமா கேட்கலனாலும் ஜன்னல்கள் வழியா கிசு கிசுப்பா கேட்டுது. ராவணன் ஆட்சி செய்யற நகரத்துல ஏன் ராமனோட திருநாமத்தை யார் சொல்றா அப்படின்னு அனுமான் யோசிக்கிறார். அந்த வீட்டுக்கு வெளியில துளசி செடிகள் நிறைய இருந்தது. ஒரு மனுஷன் முன்னாடி கதவை திறந்துண்டு புனிதமான ராமநாமத்தை சொல்லிண்டே வெளியில வந்தான். அப்போ விடிகாலம்புற ஒரு 4 மணி இருக்கும். அந்த மனிதர் துளசி செடிகளுக்கு தண்ணீர் விட்டார். அனுமான் துள்ளி குதிச்சுண்டு அவர் முன்னாடி போய் கைகளை கூப்பிண்டு நின்னார். அந்த மனுஷன் தன்னை ராவணனோட சகோதரன் விபீஷணன்னு அறிமுகப்படுத்தினார். நீங்க ஒரு பக்தர், அது மட்டும் இல்லாம உன்னதமான ஆத்மா அப்படின்னு அனுமார் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பேய்களுக்கு நடுவில் வாழறீங்கன்னு கேட்டார். விபீஷணன் சிரிச்சுண்டே, நாக்கு வாய்க்குள்ள வாழற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவார். 32 பற்களுக்கு நடுவில் இருந்தாலும் நாக்கு காயப்படாம எல்லா சுவையையும் அனுபவிச்சுருக்கு. அதுக்கு காரணம் நாக்குக்கு வளைஞ்சு கொடுத்துட்டு போற ஆற்றல் இருக்கு. மற்றவர்களை அனுசரிச்சு நடந்துட்டா நம்மளால நம்ம வாழ்க்கையை நன்னா அனுபவிக்க முடியும், சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற பாடத்தை நாக்கு நமக்கு அழகா சொல்லித்தருது. அதனால நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க விரும்பினா நம்மளை சுத்தி இருக்கிறவா கிட்ட நட்போட பழகணும். அப்போ நாமளும் காயப்பட மாட்டோம், சந்தோஷமாகவும் வாழ்வோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.